ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜோஹன் ஸ்கூலில் 50th இயர் ஸ்போர்ட்ஸ் ஆனுவல் டே வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். ஸோ சார் வந்து மாஸ்டர் ட்ரில்ல இருக்கிறனால டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மூஞ்சி பாருங்கள் எப்படி வச்சுட்டு இருந்தான். 8:40 போகணும், ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி போகிறதுக்கு 9:00 ஆயிடுச்சு. சரி ஓகே, வாங்க நம்ம அங்கே என்னென்னலாம் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்க போலீஸ் கிரவுண்டில் தான். ஸோ இது பார்த்தோன்னே என்னோடய ஸ்கூல் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு. நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் நாங்கள் விளையாண்டுருக்கோம். ஸோ உள்ளே போனோன்னே ஸ்டார்ட் ஆச்சு, மார்ச் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து ஜோஹன் இது தானே உனக்கு வெல்கம் டான்ஸ் முடிஞ்சோடனே முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் பயந்துட்டு கத்திட்டு இருந்தான், லேட் ஆகிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அப்புறம் நாங்கள் போய் அவனுக்கு கேப்பு, க்ளவுஸு, அப்புறம் அந்த ஜிகில்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு அவனை போய் அவங்க மிஸ்கிட்ட விட்டுட்டு நாங்கள் அப்படியே ஒரு சீட் பிடிச்சி உக்காந்துட்டோம். செம்ம வெயில், பாவம் பசங்கள்லாம் அங்கே உட்காந்துருந்தாங்க, பிரின்சிபல் வேறு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு ஆஃபீஸரை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, எக்ஸாக்டாக யாருன்னு தெரில, கமிஷனராக என்னன்னு தெரில எனக்கு. ஸோ அவங்க நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சாருக்கு வந்துட்டு பந்தோபஸ்துக்கெல்லாம் போயிருந்தாங்க. ஸோ அவங்களோட லாஸ்ட்டு ரெஸ்பெக்ட் அப்பவும் கூட இருந்தேன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரௌடாக இருந்தது, பிகாஸ் எனக்கு அப்துல் கலாம் சார் நான் ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டியாச்சு பார்க்கணும்னு நினச்சேன், பட் முடியல. நமாமி நமாமி, நமாமி. They are being practicing hard and today பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, அவனுக்கு போய் அப்படியே சாப்பாடு கொடுத்துடலான்னு அவனை பார்க்க போயாச்சு. இத்தனை வருட காலமாக ஜோஹன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டில் கலந்துக்கிறான், ரொம்ப நர்வஸாக பயந்துட்டு இருந்தான். ஸ்கூலில் வந்து மொத்தம் 4 ஹவுஸ் கலரு, ப்ளூ, எல்லோ, ரெட், அப்புறம் க்ரீன். ஸோ அவங்களெல்லாம் தனித்தனியாக பேட்ச் பேட்சாக பிரித்து வச்சுருந்தாங்க. சார் பார்த்தீங்களா எவ்வளோ ஜாலியாக நின்று டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடிட்டு ஃப்ரெண்ட்ஸை வம்பிழுத்துட்டு என்ன அட்டூழியம் பண்ணுறான் பாருங்கள். Thank you.
எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஜோஹனோட ஃப்ரெண்டு வந்தான். ஸோ அம்மா எக்ஸைட்டாக அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு இன்ட்ரோ பண்ணிட்டுருந்தான். Is requested to come near the stage. ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கனால நல்லா க்ளோஸ்டாகவே ஃப்ளைட்லாம் போச்சு, பார்க்க நல்லா ஜாலியாக இருந்தது. அப்புறம் நிறையா சிலம்பம், கராட்டே அந்த மாதிரி நிறையா இருந்தது. பட் ஆனால் டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு.